அந்த மாதிரி உங்களுக்கு நான் அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் எள்ளு நிலக்கடலை ரெண்டையும் பார்த்திங்கன்னா விப்பரில் விட்டு விட்டு அடிங்க அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரையை போட்டு அதையும் பார்த்திங்கன்னா கோர்ஸாக அடிச்சிதுங்க அடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்படி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த நிலக்கடலை எல்லாம் பருப்பு பருப்பாக தெரியணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது வாயில் தென்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை உங்களுக்கு இந்த அளவே போதும் ஸ்வீட்டு உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணுமா நாட்டு சக்கரை போட்டுருக்காங்க வேறு கீலாம் நீங்கள் எதுவுமே இதில் யூஸ் பண்ணவே தேவையில்ல அப்படியே உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்னா கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம் எந்த எள்ளு வேணுமாலும் யூஸ் பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கருப்பு எள்ளு போட்டோம்னா கலர் மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படியே பிளாக் கலரில் இருக்கும் அவ்வளோதான் கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமோ அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டான நிலக்கடலை எள்ளு உருண்டை தயாராகிடுச்சு கண்டிப்பாக யாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து சமைங்க ரிஸி சாப்பிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்